ஜெய் ஜெகத்மாதா பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வசௌபாகிய பிரதாயினி சமஸ்தபக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய க்ரீம் ஓம் ஸ்வாஹா. இது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருடைய ஜாதகம். அதாவது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த லேடி 44 வயசாச்சு, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த புருஷன் அவருக்கு 52 வயசாயிடுச்சு. ஒரு நாள் ஆன்லைனில் தான் இவங்க ஜாதகம் பார்த்தாங்க. ஜாதகம் பார்க்கும்பொழுது அவர் என்ன கேட்டேன் என்றால், அதாவது இந்த ஹஸ்பண்டு ஒய்ஃபு ரெண்டு பேரும் இருந்து தான் ஜாதகம் பார்க்குறாங்க. அந்த ஆன்லைனில் அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. நார்த்தில் இருந்து தான், பாம்பே ஏதோ சொன்னாங்க, அங்கேருந்து தான் பார்க்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஜாதகம் பார்த்து பலம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, சுவாமி எங்களுக்கு செய்வனை இருக்கோ, அந்த செய்வனையே மாற்றித்தர வேண்டும். நீங்கள் தாந்திரிக பூஜைகள் பண்ணுறதாக கேள்விப்பட்டேன், அப்போது அந்த செய்வனையே மாற்றித்தர வேண்டும், அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஜாதகமே இன்னும் பார்க்கவே இல்லை, இப்போ தான் கையில் எடுத்திருக்கு, அதுக்குள்ளே செய்வனை இருக்குது அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லியாச்சுன்னா அது எப்படி கரெக்ட் ஆகும்? செய்வனை இருக்கான்னு ஜாதகம் பார்த்தாலும் கூட தெரியாது, அதில் ஒரு சிம்டம் தான் இருக்கும், பிரசனம் வச்சா தான் கரெக்டாக தெரியும். இல்லை, நாங்கள் நிறைய இடங்களில் ஜாதகம் பார்த்தாச்சு, பிரசனம் வச்சாச்சு, அப்போ எல்லா இடத்துலையும் செய்வனை இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ அந்த செய்வனை தான் நீங்கள் மாற்றித்தர வேண்டும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே சொல்கிறாங்க. நான் சொன்னேன், ஓகே முதல்ல நான் ஜாதகம் பார்க்கட்டும், சற்று நேரம் நீங்கள் பேசாமல் இருங்கோ, ஜாதகம் பார்க்கட்டும், ஜாதகம் பார்த்து பலத்தை சொல்லியதுக்கப்புறம், இதில் உள்ள மேட்டரை சொல்லியதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேட்கணுமோ, என்ன பேசணுமோ பேசலாம், என்ன கேட்கணுமோ கேட்கலாம் அப்படி சொன்னேன். ஓகே அப்படின்னு அவங்களும் ஓகே சொல்லியாச்சு. அப்புறம் ஜாதகம் டோட்டலாக பார்த்தேன். அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு தசாகாலத்தை பற்றி இல்லை, ஜெனரலாக ஜாதகம் பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன் என்றால், இந்த ஜாதகப்படி பிரசனம் வைக்க வேண்டிய மேட்ரு இருக்குது, ஆனால் நீங்கள் நேராக வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி சொன்னேன். பிரசனம் வைக்கிறதுக்கு ஆள் நேராக வந்தால் நல்லதாக இருக்கும். அப்போ என்றைக்கு வரணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு டேட்டு சொன்னேன், இங்கே ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கப்பட்ட ஒரு டேட்டு சொன்னேன். அந்த நாளில் அவர் ஹஸ்பண்டு ஒய்ஃபு, அதே மாதிரி அந்த பொண்ணோட அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்தாங்க. முதல் நாளில் இங்கே வந்து தங்கி அடுத்த நாளில் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்துட்டு முன்னே உட்கார்ந்தா உடனே அந்த பொண்ணோட அம்மா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பழைய கதை. செய்வனே பண்ணியிருக்காங்க சுவாமி, செய்வனே பண்ணி என்னோட பொண்ணோட வாழ்க்கையே தொலைச்சிட்டாங்க, என்னோட பொண்ணுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், வாழ்க்கையே இல்லைன்னு சொன்னால் இவரோட ஹஸ்பண்டு தானே இது. அப்போ அந்த மனுஷன் ரொம்ப ஹைட்டாக வெயிட்டாக, என்ன சொல்லுவாங்க, வாட்டம் சாட்டமாக இருக்குது, ரொம்ப வாட்டம் சாட்டமாக இருக்குது, ஹைட்டாக வெயிட்டாக எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் கேட்டேன், இவர் மிலிட்ரியில் இருக்காரா அப்படின்னு கேட்டேன். இல்லை, போலீஸாக இருந்தார், பெரிய உத்தியோகத்தில் இருந்தார், இப்போ வந்து அது விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ரொம்ப செட்டில்டு ஃபேமிலி, ஃபினான்ஷியலி எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். என்னோடய பொண்ணுக்கு வந்து வாழ்க்கையே இல்லை சாமி, எனக்கு இப்போ தான் அது தெரியும், இவங்க கல்யாணமாகி பல வருஷங்கள் ஆயிடுச்சு, ஆனால் ஒரு 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, என்னோடய பொண்ணுக்கு வாழ்க்கையே இல்லை. அதாவது அந்த செக்ஸுவல் ரிலேஷனை தான் இந்த அம்மா சொல்கிறாங்க, வாழ்க்கையே இல்லை, வாழ்க்கையே இல்லை அப்படின்னு, வாழ்க்கையே இல்லை. அதுக்கு காரணம் இவரோட அம்மா, அதாவது இந்த பொண்ணோட மாமியார் செய்வனை வச்சுருக்காங்க, அதனால இவங்க ஒன்று சேர விடாமல் தடுக்கிறாங்க. நான் கேட்டேன், இவங்க ஒரு வீட்டில் தானே இருக்காங்க? ஆமாம், ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. அந்த வீட்டில் வேறு யாரெல்லாம் இருக்குது? ஒரு குழந்தை இருக்குது, இந்த ஹஸ்பண்டு ஒய்ஃபு, ஒரு குழந்தை இருக்குது, ரெண்டு வேலைக்காரர் இருக்குது, வேலைக்காரர் ஒரு ஆள் அங்கே தங்குவாங்க, ஒரு ஆள் ஈவினிங் போயிடும் அப்படி சொன்னாங்க. அப்புறம் பிரச்சனையும் இல்லையே, அப்புறம் என்ன வாழ்க்கை இல்லையே, வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிறீங்க? இல்லை, செய்வனே வச்சுருக்கு, அதனால தான் வாழ்க்கை இல்லையா? நான் இதுவரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னுடைய மகள் சிரித்து பார்த்ததே இல்லை, அவள் எப்போவுமே சோகமாக இருக்கா, ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்காங்க. இது
எங்களுடைய சொந்தக்காரன்தான், இந்த பையன் வந்து எங்களோட சொந்தக்காரன்தான், அரேஞ்ச் மேரேஜ் தான், எட்டு பொருத்தம் இருக்கு அப்படி சொல்லித்தான் கல்யாணம் பண்ணினேன். ஆனால் என்னோட பொண்ணுக்கு வாழ்க்கையே இல்லாமல் போச்சு. எப்படியோ ஒரு குழந்தை பிறந்தாச்சே தவிர இவளுக்கு அந்த ஃபேமிலி லைஃப் இல்லிட வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை இல்லை அப்படி சொன்னாங்க. சரி, ஜாதகத்தில் நான் சொன்னேன் நாங்கள் இன்னும் ஜாதகப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கட்டும், அதுக்கப்புறம் தேவை இருந்தால் பிரச்சனை வைக்கலாம். அப்போ அவங்க சொன்னாங்க, ஜாதகம் நிறைய இடத்துல பார்த்தாச்சு சுவாமி, ஜாதகத்தில் பிரச்சனை ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. அதுலேயே அந்த லேடிக்கு கொஞ்சம் ஜோதிஷம் கொஞ்சம் இப்படி பார்த்து 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 அவர் ஒரு அற ஜோதிஷியாக இருக்காங்க, நிறைய விஷயங்கள் தெரியும். அப்போ இந்த பிளானெட்டரி பொசிஷன் எல்லாம் அவரே சொல்கிறாங்க, இப்படி இருந்தால் அப்படி, அப்படி இருந்தால் இப்படி. அவங்க சொன்னாங்க, ஸ்திரீ ஜாதகத்தில் வந்து ஏழாம் இடத்துல வீனஸ் இருக்கிறது, ப்ளஸ் சந்திரன் குரு சேர்ந்து இருக்கிறது, அது வந்து கஜகேசரி யோகம், இப்படியெல்லாம் நிறைய யோகங்கள் உள்ள ஜாதகமாக இருக்கிறது. அப்படி இருந்து அவளுக்கு தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமல் போச்சே சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன், ஜாதக பிரகாரம் இந்த பூரம் நட்சத்திரத்துக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கும் அஞ்சு பொருத்தம் தான் இருக்குது, ஆறு பொருத்தமாவது இருந்தால்தான் கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து அஞ்சு பொருத்தம் தான் இருக்குது ஃபர்ஸ்டில். ரெண்டாவது, ஜாதகங்கள் தமிழ் பொருத்தம், அதாவது அந்த பிளானெட்டரி பொசிஷன், அதுவும் பொருத்தம் அல்லாமல் இருக்கிறது. சரி, அது ஒன்றும் அல்ல இங்கே பிரச்சனை. பொண்ணோட ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் வீனஸ் சொந்த வீட்டிலே இருக்கிறதுனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பு இத்தனை வருஷ காலமாய், பல வருஷங்களாச்சு கல்யாணம் ஆகிட்டு பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம். அப்போ அந்த அம்மா சொன்ன, பிரிஞ்சு போகாமல் இருந்தால் போகாது இல்லையா சுவாமி, லைஃப் இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இருக்குது, அதுக்கு பிரச்சனை இருக்குது, ஜாதகத்தில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போது பொண்ணோட ஜாதகப்படி ஏழாம் இடம், அங்கே சுக்ரன் சொக்ஷேத்திர பலவானாக இருக்கிறது, அப்படின்னா சொந்த வீட்டில் இருக்கிறது. அப்போ சூரியன் அந்த சுக்ரன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது, அப்படி இருந்தால் காம உணர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். எட்டாம் இடம் மாதிரி ஏழாம் இடம் மங்கல்ய ஸ்தானம், அதே மாதிரி அந்த காமத்தை காட்டப்பட்ட இடமும் ஏழாம் இடத்துக்கும் அதுக்கு பவர் இருக்கு. அப்போ வந்து ஏழாம் பாபம் சொந்த வீட்டிலேயே சுக்கரம் இருக்கிறதுனால இவளுக்கு கொஞ்சம் காம உணர்ச்சி அதிகமாக இருக்கிறது. புருஷ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னால், சுக்கரன் அந்த ஜாதகத்திலேயும் ஏழாம் இடத்தில் சுக்கரம் இருக்கிறது, ஏழாம் இடத்தில் சுக்கரம் இருந்திருந்தாலும் அது குரு பார்வையிலே இருக்கிறது. இங்கே வந்து குரு வந்து சொந்த வீட்டிலே இருந்து சுக்கரனே பார்வை இருக்கிறது. அப்போ இந்த சுக்கரனை விட குருவுக்கு தான் இங்கே பவர் ஜாஸ்தி, ஏன்னா அது சொக்ஷேத்திர பலவான், சொந்த வீட்டிலே இருக்கிறதுனால. இனி எந்த ஜாதகத்திலேயே இருந்தாலும் குரு சுக்கரன் பரஸ்பர திருஷ்டி அப்படி சொல்லுவாங்க, அதாவது இங்கேருந்து சுக்ரன் குருவே பார்க்கறது, குரு சுக்ரனே பார்க்கறது, அப்படி இருந்தால் சந்தோஷகரமான ஒரு குடும்ப வாழ்க்கை உண்டாகாது, அப்படித்தான் சாஸ்திரம். இங்கே அந்த ஒரு மைனஸ் இருக்கிறது. ஆனால் அதுவும் அல்லையே பிரச்சனை என்ன என்றால், எட்டாம் இடம், எட்டாம் இடம் தான் சரியாகவே செக்ஸுவல் பிளேஸ், தாம்பத்திய உறவு ஸ்தானம். அந்த எட்டாம் இடத்துல வந்து புதன் எட்டிலே இருக்கிறது, ப்ளஸ் கேது, அது ராகு பார்வை இருக்கிறது. இதில் சந்திரன் பார்வை இருக்கு, ஆனால் சந்திரனுக்கு அங்கே பலம் இல்லை, ராகுவுக்கு தான் பவர்ஃபுல்லான பலமாக இருக்கிறது. அப்போ சுருக்கம் இதில் என்ன பிரச்சனை என்றால், ஜாதக பிரகாரம் இந்த மனுஷனுக்கு, அதாவது இந்த உத்திராட நட்சத்திரம் 52 வயசுக்காரனுக்கு அந்த ஆண்மை பவர் இல்லை ஜாதகத்தில், அதுதான் பிரச்சனை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பையனோட அம்மா செய்வனை பண்ணியிருக்காங்க, இவங்க ஒன்று சேராமல் செய்வனை பண்ணியிருக்காங்க, அதனால என்ன நடக்கிறது என்றால் பல வருஷங்களாய், இந்த அம்மா சொல்கிற, நான் அவர்கிட்ட கேட்டேன், இத்தனை வருஷ காலமாய், 12 வருஷ காலமாய் தாம்பத்திய வாழ்க்கை இல்லைன்னா இவரை டிவோர்ஸ் பண்ண வேண்டியதானே, வேற கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லையா, உங்களுக்கு அழகு ஆரோக்கியம் சம்பத் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, படிப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லையா. அப்போ அவர் சொன்னார், இந்த அம்மா சொன்னார், அதாவது இந்த ரெடி சொன்னார், இல்லை சுவாமி, அவர் என்கிட்ட ரொம்ப அன்பாக பாசமாக தான் இருக்காரு,
அவர் ரொம்ப நல்ல மனுஷன், குடும்பத்தை நல்லா பார்க்குறாங்க, நிறைய சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, தங்கிறதுக்கு என்னுடைய இஷ்டப்படியுள்ள வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க, வாகனம் வாங்கி கொடுத்துருக்காங்க, எல்லா சௌபாகியங்களும் இருக்கு. ஆனால் ஒரு வாழ்க்கை என்ன சொல்லும் பொழுது ஹஸ்பண்டு ஒய்ஃப் அதுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் இல்லையா சுவாமி, அதுதான் இங்கே இல்லை அப்படி அந்த அம்மா சொல்கிறா. அப்போ நான் சொன்னேன், சரி நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு செய்வனே தான் அப்படின்னு, செய்வனையோட ஒரு சின்ன சிம்டம் ஜாதகத்தில் இருக்கிறது, அதாவது ஜாதகப்படி வந்துட்டு மானி, மானின்னா உங்களுக்கு தெரியும் குளிகன் மானி, அந்த மானியே ராகு பார்த்தாலோ இல்லை சனி பார்த்தாலோ இவையோடு சேர்ந்திருந்தாலோ செவ்வையோடு சேர்ந்திருந்தாலோ அது ஆபிசார தோஷத்தோட சிம்டம் தான். செய்வனை ஆபிசாரம்னா செய்வனை, செய்வனை இருக்கா என்று பிரச்சனை அமைச்சு பார்த்தா தான் தெரியும். நிறைய பேரும் செய்வனை இருக்கு செய்வனை இருக்கு செய்வனை இருக்குன்னு ஒரு மூட நம்பிக்கையினால தான் நடக்கிறாங்க தவிர உண்மையிலே அப்படி இருக்காது. இப்போ நான் சொன்னேன், ஓகே பிரச்சனை வைக்கலாம், நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியில் உட்காருங்க. யார்கிட்ட? இந்த அப்பா அம்மா பொண்ணு அவங்க கிட்ட சொன்னேன் கொஞ்ச நேரம் வெளியில் உட்காருங்க. அந்த மனுஷனும் எந்திரிச்சாச்சு, அந்த மாப்பிள்ளை நீங்கள் உட்காருங்கோ அப்படின்னு சொன்னேன். சரி அவர் உட்காந்தாச்சு, மற்றவங்க மூணு பேரும் வெளியில் போயாச்சு. இப்போ நான் கேட்டேன், இப்போது நான் வந்து உங்களிடம் சில விஷயங்கள் கேட்குறேன், நீங்கள் மறைக்காமல் உண்மையாகவே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது சாஸ்திரம், சாஸ்திரம் நான் படிச்சிருக்கேன், இந்த சாஸ்திரம் சரியானது தானா என்று எனக்கு உறுதிப்படுத்துறதுக்காக கூடத்தான் நான் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படி சொன்னேன். நானும் படித்தவன் தான், நீங்களும் படித்தாள், அப்போ அப்படி அவர்கிட்ட பேசும்போது அவர் தாராளமாக கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு அவர் சொன்னார். நான் கேட்டேன், இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து காம உணர்ச்சி எல்லாம் உள்ள ஆள் தான் நீங்கள் இல்லையா? அவர் அதுக்கு பதில் சொல்லலை. அப்புறம் நான் சொன்னேன், இந்த ஜாதகத்தில் வந்து செக்ஸுவல் பிளேஸில், அதாவது தாம்பத்திய உறவு ஸ்தானத்தில் புதன் நிற்கிறது, கேது இருக்குது, ராகு அங்கே பார்வை இருக்கிறது. இப்படி ஒரு பிளானிட்டரி பொசிஷன் இருந்தால் ஜோதிஷ சாஸ்திரப்படி என்ன என்றால் அவனுக்கு அந்த ஆளுக்கு அது தாம்பத்திய வாழ்க்கையில் அது செக்ஸுவல் லைஃப்பில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுக்கு காரணம் என்ன என்றால் அவனு லிங்கம் சரியாகவே டம்பர் ஆகாது, டம்பர் ஆகியிருந்தாலும் ரொம்ப நேரம் அது அப்படி நிற்காது, ப்ளஸ் அந்த சீக்கிரமாக ஸ்பெர்ம் அவுட் ஆகும், அப்படியெல்லாம் தான் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இனி இப்போ நீங்கள் சொல்லுங்கோ உங்களுக்கு எப்படி, அதே மாதிரி இந்த புதனே, அதாவது இங்கே ஏழாம் பாபாதிபன் புதன் அஷ்டமத்தில் எட்டாம் இடத்துல இருக்கிறது, அந்த புதனே பாபக்கிரகமாக இருக்கப்பட்ட ராகுவோ சனியோ பார்வை இருந்தால் உங்களுடைய லிங்கம் அழகில்லாததாக இருக்கும், பார்த்தா ஒரு வெறுப்புண்டாகும், வளவு இருக்கும், இப்படியெல்லாம் தான் கரெக்டு தானா, உண்மையை சொல்லுங்கோ அப்படின்னு. ஆமாம் சாமி அது கரெக்டு தான், எனக்கு வைஃபை எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது எனக்கே ஒரு கூச்சமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் சொன்னதுபடி 100% இப்படி தான் இருக்குது. அதனால் என்ன நடக்கிறது என்றால் வீட்டில் 12 வருஷ காலமாச்சு, எனக்கு என்னுடைய வைஃபு என்னுடைய குழந்தைன்னா எனக்கு உயிர் தான். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஈவினிங் ஆயிருந்தேன், நைட்டு ஆயிருந்தேன், வேற ரூமில் தான் நான் படுத்து தூங்குறேன் 12 வருஷ காலமாகவே. அப்போ நான் இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறது என்றால், உன்னோட ஒன்று நைட் ஆயிடுச்சுன்னா எனக்கு அது பயங்கரமாக ஒரு டென்ஷன் உண்டாகிறது, ஏதோ ஒரு பேட் எஃபெக்ட் என்னில் வந்து பிரவேசிக்கிறது, உன்னை பார்த்தா எனக்கு பயங்கரமாக ஒரு பேய் பிசாசு மாதிரி தெரியுது. நான் கேட்டால் உண்மையிலே அப்படியெல்லாம் தெரியுதா இல்லை நீ? இல்லை அப்படியெல்லாம் சொல்லிட்டு நான் வந்து தனியாக இருக்கேன், 12 வருஷ காலமாச்சு, எனக்கு அந்த காம உணர்ச்சியே கிடையாது இப்படின்னு இவர் சொன்னார். அப்போ இதுதான் மேட்ரு பாருங்கோ. அப்போ இந்த அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்பட்டது எவ்வளவு ஷார்ப்பு பாருங்கோ, அவர் அதெல்லாம் ஓகே சொன்னார். ஆனால் இது எனக்கு அந்த பவர் இல்லை, உன்னே திருப்திப்படுத்தக்கூடிய பவர் எனக்கு இல்லை, செக்ஸுவலி உன்னே திருப்திப்படுத்தக்கூடிய பவர் எனக்கு இல்லை, ஆண்மை பவர் கம்மியாக இருக்கிறது, என்னுடைய லிங்கம் அழகாக இல்லை,
அதனால எனக்கு ஒரு கூச்சமாக இருக்கு இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஈவினிங் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு பேடு, ஒரு சக்தி, என்ன சொல்ல, ஒரு டெவில் என்னோட உடம்புல பிரவேசித்தது மாதிரி எனக்கு தோன்றுறது. அப்போ அது மனோவியாதி தான். ஜாதகத்தில் வந்து சந்திரனோட நீச ராசியில மாந்தி இருக்கு. அது மட்டும் இல்லை, சந்திரனோடு சேர்ந்து ராகு இருக்கு. முன்னாடி பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், சந்திரனோடு சேர்ந்து மாந்தி இருந்தால் இல்லை சந்திரனோட நீச ராசியில் மாந்தி இல்லை ராகு இருந்தால், சந்திரனோடு சேர்ந்து மாந்தி இருந்தால், சந்திரனோடு சேர்ந்து ராகு இருந்தால் இல்லை அந்த ராகு பார்வை இருந்தால், சந்திரன் நீச்சமாக இருந்தால் எல்லாம் மனோவியாதி உண்டாகும், டிப்ரெஷன் உண்டாகும். அது முன்னாடி பல வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். இவருக்கு கொஞ்சம் மனோவியாதியும் இருக்கு. ஒன்று, இவருக்கு வந்து அந்த ஆன்மை பவர் இல்லாமே இருக்கு. அதே மாதிரி லிங்கம் சரியாகவே ஒரு அழகுள்ளதல்லை. பின்னு ஜாதக பிரகாரம் வந்து கொஞ்சம் மனோவியாதியும் இருக்கு, அதுதான் பிரச்சனை. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு என்னுடைய வைஃபும் குழந்தையும் வேணும். நீங்கள் நான் கேட்டேன், உங்கள் அம்மா உங்களுக்கு சேவனை பண்ணியிருக்குன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அப்படி சொன்னால் தான் அவங்க நம்புவாங்க. பல இடங்களிலே பார்க்கும்போது அப்படி சொன்னதாக அவங்க சொன்னாங்க. நானும் அதுக்கு அவருக்கு சப்போர்ட்டாக நானும் போனேன். அப்படித்தான் ஃபேமிலிக்குள்ளே எல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பு மட்டும்தான், ஃபிசிக்கல் ரிலேஷன் மட்டும்தான் இல்லாமல் இருக்குது. அப்படி நான் சொன்னேன், ஃபிசிக்கல் ரிலேஷன் இல்லைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணுறது இருக்கு. அது மட்டுமல்ல, ஸ்ரீ ஜாதகம் வந்து காம உணர்ச்சி அதிகமாக உள்ள ஜாதகம். சரி, அப்புறம் அவங்கள கூப்பிட்டாச்சு. பொண்ணு, பொண்ணோட அப்பா அம்மா வந்தாச்சு. என்ன சொல்கிறது அவங்க கிட்டேன்னு தெரியலே. அவங்களுக்கு உடனே பிரச்சனை வச்சா ஆகணும், பிரச்சனைப்படி செய்வனே இருக்காது தான். சரி, பிரச்சனை வச்சேன். பிரச்சனை வச்ச பார்க்கும்பொழுது ஜாதகத்தில் செய்வனையோட சிம்டம் இருக்கு, ஆனால் பிரச்சனத்தில் செய்வனை ஒன்றுமே கிடையவே கிடையாது. இல்லை, ஜாதகத்தில் தோஷம் ஒன்றுமே இல்லை அப்படி சொன்னேன். அப்புறம் இதில் இருந்து கொஞ்சம் தப்பிச்சு வரணும் இல்லையா, அதாவது அவரையும் காப்பாற்றணும், அதாவது பிரச்சனத்தில் என்ன தெரிகிறதோ அதுதான் சொல்ல வேண்டுமே தவிர நம்ம இஷ்டப்படி ஏதாவது சொல்லக்கூடாது. அப்படி இருந்தால் அப்புறம் அந்த வண்டி நிறைய காலம் ஓடாது, அம்பாலோட அனுகிரகம் சித்திக்காது, உபாசனாமூர்த்தியோட அனுகிரகம் சித்திக்காது. நான் பிரச்சனை வச்சு பார்த்தா செய்வனே இல்லை, அது உண்மை அவர்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். அப்புறம் தப்பிக்கிறதுக்காக நான் ஒரு வழி கண்டுபிடிச்சேன். என்ன வழி என்றால், நான் சொன்னேன், உங்கள் பொண்ணோட ஜாதகத்தில் 7, 8, 9, 10 இடத்துல வந்து பிரவர்த்தியா யோகம் இருக்கு. அந்த பிரவர்த்தியா யோகத்தில் வந்து குருவும் சேர்ந்து இருக்கிறது. அங்கு சனி ராகு செப்பரேட்டிவ் டெண்டன்சி உள்ள கிரகமாக இருக்கிறது. குரு அங்கே இருக்கிறது, அங்கே ஒரு செப்பரேஷன். அந்த குரு, அந்த சனியும் ராகுவும் தான் செப்பரேஷன் உண்டாகிறது. அது மட்டும் இல்லை, பிரவர்த்தியா யோகம்னு சொன்னால் அது சந்நியாச யோகம்னு நிறைய கிரந்தங்களில் சொல்லியிருக்கிறது. நான் அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் பெரிய பெரிய சுவாமிமார்களோட ஜாதகத்தில் பார்த்தா பிரவர்த்தியா யோகம் இல்லை. அப்போ ஒருவேளை இந்த பிரவர்த்தியா யோகத்தினாலே ஆகியிருக்கலாம், உங்களோட வீட்டுக்கார கூட இருந்து உங்களுக்கு வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறது. ஆனால் நான் சொன்ன அந்த மறுபடி, அந்த ஆன்சர் அவளுக்கு ஒரு திருப்தி ஆகவில்லை. இங்கு பாருங்கோ, நான் மறைமுகமாக ஒரு பொய் சொல்ல வேண்டியதாக இருந்தது. அந்த பொய் சொல்லவில்லை என்றால் அந்த ஆளுக்கு க்ஷயமாக இருக்கும். இனி செய்வனே இருக்குன்னு சொன்னால் அது நான் என்னுடைய தொழிலே இந்த அஸ்ட்ராலஜி சாஸ்திரத்தை, பிரசன சாஸ்திரத்தை பொய்யாக சொல்றதாக இருக்கும். அப்போ அவரையும் காப்பாற்ற வேண்டும், சாஸ்திரத்தையும் காப்பாற்ற வேண்டும், சாஸ்திரத்தில் பார்த்ததை அப்படியே சொல்லவும் வேண்டும். இப்போ கடைசியில் உள்ள வழி இது ஒன்று தான் இருந்தது, இந்த பிரவர்த்தியா யோகம். இந்த பிரவர்த்தியா யோகம் இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கிறது. அதனால் நீ என்ன பண்ணு, அப்புறம் நல்ல ஒரு டாக்டரை பார்க்க வேண்டும். இவருக்கு கொஞ்சம் மனோவியாதி இருக்குது, ராகு சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் மனோவியாதி இருக்குது. நல்ல ஒரு டாக்டரை பார்த்து, அதாவது ஒரு சைக்காட்ரிஸ்டை பார்த்து முதல்ல ட்ரீட்மெண்ட்டு பண்ணுங்கோ அப்படி சொன்னேன். அதான் ஆல்ரெடி பண்ணியாச்சு சுவாமி, முன்னாடி நாங்கள் 2-3 வருஷம் முன்னாடி அதெல்லாம் பண்ணியாச்சு, ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ நான் சொன்னேன், ஏன் ஒர்க் அவுட் ஆகவில்லை என்றால், இந்த பிளானட்டரி பொசிஷன் இப்படி இருக்கிறதுனால தான் இவருக்கு இந்த மனோவியாதி. அப்ப அது மாற வேண்டுமானால் இந்த பிளானட்டரி பொசிஷனுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும்.
மருந்தும் மந்திரமும் என்று தான் சாஸ்திரம். வந்திருக்கப்பட்ட வியாதிக்கு மருந்து, அந்த வியாதி உண்டாகுவதற்கு காரணமாயிருந்த பிளானிட்டரி பொசிஷன் கிரக யோகம், அதுக்கு மந்திரம், அதாவது யாகங்கள் பூஜைகள் இவை, அவைதான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னேன். மனசில்லா மனசோட திருப்தி இல்லாமல், சூரியமங்கலத்தில் வந்து ஜாதகம் பார்த்துட்டு திருப்தி இல்லாமல் யாருமே போக மாட்டாங்க, ஆனால் இவங்க திருப்தி இல்லாமல் தான் போனது. அந்த காரணம் என்ன என்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி. ஓம் கிரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சுவாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா.